ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னேஹா இது உங்கள் ஏஷியன் ட்ராமா கஸ்மோஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது போலீஸ் பிரைடோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ். ஸோ இப்போ நம்ம சுவம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல்லேருந்து வெளில வராங்க. அவங்கள வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்காப்புல நம்ம ஏக். ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்கு வந்து உடம்பு முடியல. என்ன அப்படின்னா, முந்தின நாள் தான் அவங்க அப்பா வந்து அம்மாவையும் அக்காவையும் அடிக்கிறாங்கன்ட்டு இவங்க நியாயம் கேட்க போக நம்ம ஹீரோயினை இழுத்து போட்டு அடிப்பார் அவங்க அப்பா. ஸோ அங்கு கூட வந்து காப்பாற்றுவார். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இருக்கிற காயத்தெல்லாம் அப்படி பார்த்துட்டே வராங்க. கரெக்டாக ஏக் வந்துடுறாப்புல. ஸோ ஏக்கை மீட் பண்ணுற பார்த்தோன்னே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வந்து எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. இவன் வேறு இப்போ எதுக்கிட்ட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீனில் என்ன அப்படின்னா, நம்ம டேரிக்காவை கட்டுறாங்க. நம்ம டேரிக்கா என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோவை என்னையை கொண்டு போய் வந்து அந்த ஸ்கூலில் விடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் படிக்கிற ஸ்கூலில் கொண்டு போய் விட சொல்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு எதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போகிறா அப்படின்னு தெரியாமையே தங்கச்சி டேரிக்காவை கொண்டு வந்து அங்கே விட்டுறாப்புல. ஸோ இறங்கினோடனே தான் அவ சொல்கிறா, உனக்கு தெரியுமா நான் சொன்னோன்னே அந்த சுவம் என்னோடய ஏக் கூட வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு. அவள் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறா, இன்றைக்கி நான் காட்டுறேன் அவளுக்கு நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோமா வந்து டேரிக்கா உள்ள போகிறா. போச்சுடா, நம்ம தேவையில்லாத வேலை பார்த்துட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. அதே சமயம் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஏக்கும் நம்ம ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏக் என்ன சொல்கிறாப்புல, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் இங்கே வந்தேன். ஸோ நிங்டடா வந்து ஊர்லேருந்து வரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஸோ நிங்டடான்றது யார் அப்படின்னா, நம்ம ஏக்கோட கூட பிறந்த தங்கச்சி, நம்ம ஹீரோயின் சிவமோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துவார். நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு வந்துருவாங்க இல்லையா கம்ப்ளைண்ட் பண்ண. ஸோ அந்த சமயத்தில் நம்ம நியூங்டா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஏக்கோட சிஸ்டர் தான் வந்துட்டு, அப்போவே ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸாக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு, நீ கவலைப்படாத சிவம், எங்கள் வீட்டுக்கு வா, உங்கள் அப்பாட்டிருந்து நாங்கள் உன்னை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு கூட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஏகே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகப்பில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃப்ரெண்டு வந்து ஊர்லேருந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நியூங்டா, அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நடுவில் ஏதோ வந்து ஒரு மனசு வருத்தத்தினால நம்ம ஹீரோயின் கூட பேசுகிறதே நிறுத்திட்டு வெளிநாட்டுக்கு படிக்க போயிருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோயினும் ஏக்கும் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக அங்கே டேரிக்கா வந்துடுவா. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா, கூடையே அந்த ஸ்கூலோட ஹெட்டையும் கூப்பிட்டு வந்திருப்பா. கூப்பிட்டு வந்துட்டு, இவ வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்த ஸ்கூலோட ஹெட்டாக இருக்கா, நீ பார்த்துக்கோ, இதுதான் ஏக், என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், எங்கள் கல்யாணத்துக்கு நீ கட்டாயம் வந்து வந்துடணும், மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா டேரிக்கா. இதை மட்டுமா சொன்னா அப்படின்னு கேட்டால், இல்லை, நம்ம ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு போயிருப்பா. ஸோ அந்த ஹெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, சிவம் நீ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், பட் இப்போ வந்து இந்த தடவை என்னால் வந்து உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியாதுன்றவாங்க. ரீசன் என்னன்னு கேட்டால், நம்ம டேரிக்கா நல்லா போட்டு கொடுத்துட்டு போயிருப்பா, அவள் என் ஃபேமிலியவே கெடுக்கிறா, எப்படி ஜென்ஸ் கிட்ட வந்து வழிஞ்சு வழிஞ்சு பேசுகிறா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பற்றி. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இந்த தடவை கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப் வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஸோ வெறியில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே கால் போன போக்கில் வீட்டுக்கு நடந்து போயிட்டு கடைசியில் பஸ் ஸ்டாப் போகிறதில் நின்றுட்டு, கடவுளே இன்னும் நீ எனக்கு எவ்வளோ தான் கவலை கஷ்டம் கொடுப்ப அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ரெண்டு கேர்ள்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க யாருன்னு பார்த்தா, அவங்க வந்து ப்ராஸ்டியூட்ஸ். ஸோ அந்த இடம் வந்து அந்த ப்ராஸ்டியூட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரிப்பட்ட ஏரியா. இது தெரியாமல் நம்ம ஹீரோயினும் அங்கே நிற்கிறாங்க. அப்போ வந்து காரில் வந்து ஒரு ஆள் வந்துட்டு, நம்ம ஹீரோயினையும் தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, ஏம்மா நீ வா அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்றப்பல. சோனி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவர் கூப்பிடுறாரு என்னன்னு சொல்லிட்டு, என்ன சார் சொல்லுங்கள், எதுவும் வழி தெரியணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வழிலாம் ஒன்றும் வேண்டாம், நீ என் காரில் வந்து ஏறு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சிருக்கிறப்பல. அப்போ தான் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க, ரெண்டு வித்தியாசமான கேர்ள்ஸ் இருந்தோன்னே, இல்லை நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு கத்துறாங்க. பட் அந்த ஆள் வந்து விடாமல் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு ஆள் வந்து அந்த ஆளோட கையை பிடிச்சி முறுக்கி வந்து வளைக்கிறாப்புல. யாருன்னு பார்த்தா சாக்ஷாத் நம்ம ஹீரோவே தான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, திடீர்னு என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ரகடாக நடந்துக்கிற கார்காரனோட கையை பிடிச்சி முறுக்கிறாரு. நம்ம ஹீரோயினை பின்னாடி தள்ளி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறாப்புல. ஸோ அவன் கேட்குறான், உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போ, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் யாரா, இவளோட ஹஸ்பண்ட், அதுவும் சாதாரண ஹஸ்பண்ட் இல்லை, போலீஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல், நீ என்ன நினச்சிட்ருக்கா, இவ்வளோ திமுறாக நடந்துட்டுருக்க பப்ளிக் ப்ளேஸில், இப்போ ஒழுங்காக இப்போ கிளம்பி போனால் உன்னை ஐயோ பவன் விட்டுருவேன், இல்லைன்னு வச்சுக்கோயாம் அவனே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தான் பேச வேண்டியதாக இருக்கும், உள்ளே தள்ளின வெளியவே வர முடியாது ரஸ்கல் அப்படின்றப்பல. ஸோ அவன் என்ன பண்ணுறான், எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். உடனே நம்ம ஹீரோ அப்போ தான் என்ன பண்ணுறாரு, சே இவ்வளால தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி ஏசுறாரு. அப்புறம் தான் வந்து நல்லா கவனிக்கிறாரு, நம்ம ஹீரோயினே ஏற்கனவே பயந்து போய் பதட்டத்தில் அப்படி கண்ணீர் வழியே தான் நிற்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணான்னு தெரில, இனிமேல் இவ்வளோ திட்டி என்ன ஆக போகுது தெரியாமல் வந்து இந்த இடத்துல நின்ட்டா அப்படின்ட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னோட கார்லேயே ஏற்றி கூட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்துட்டே வராங்க. ஒன்று ஒன்றா வந்து, என்னாச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு,
உன் வாயை என்னைக்குமே மூடவே முடியாதா? இந்த வாய் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்குமா? அது சரி, இது என்ன மூஞ்சி முகரெல்லாம் காயும் அப்படின்னு கேட்குறப்பல, நான் யார் இதெல்லாம் பண்ணா, டாரிக்காவா இப்படி பண்ணா அப்படின்னு கேட்குறப்பல, டக்குன்னு நம்ம ஹீரோயின், என்னது டாரிக்காவா? அப்போது அவள் எங்கள் ஸ்கூலுக்கு தானாக வரல, நீங்கள் தான் உங்கள் தங்கச்சியை என்னை தூக்கி போட்டு மிதிக்கிட்டோன்னு கூட்டிகிட்டு வந்து விட்டீங்கன்னு உங்கள் நல்ல மனசுக்கு நன்றி சார் அப்படின்னு சொல்கிறாப்பில் நம்ம ஹீரோ, சச்சா நீ அது உன் ஸ்கூல்ன்றது மொதல் எனக்கு தெரியாது, அவள் வம்பலுக்கு தான் வரான்றதும் எனக்கு தெரியாது, உனக்கு அவளாக இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறப்பல நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அப்பா தான் இப்படி அடித்தாப்பில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பாவா அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோயினை ஒரு நிமிஷம் நீர் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு வெளியே போகிறாரு. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இங்கே எதுக்கு நிப்பாட்டினீங்க காரை அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ வந்து ஒன்றுமே பதில் சொல்லாமல் சும்மா போனால் நம்ம ஹீரோயின் எழுந்து ஓடி போயிடுவாங்க காரை விட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஹேண்ட்கஃப் பண்ணிடுறாரு. கையில் கைவிலங்க மாட்டி ஒரு பக்கம் கைவிலங்க ஸ்டியரிங்கில் மாட்டிட்டு இறங்கி போகிறாரு. நம்ம ஹீரோயின் உள்ளேருந்து கத்துறாங்க, ஏண்டா டேய் நீ ஒரு மனுஷனா, கொஞ்சம் கூட வந்து மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற, ரவுடி மாதிரி என்னைய வந்து கைவிலங்கு போட்டு போகிற, நான் என்ன திருடியாடா அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து ஏசுறாங்க. பட் நம்ம ஹீரோ இதை எதுவுமே காதில் வாங்காமல் கெத்தாக வந்து நடந்து போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இவன் எங்கே தான் போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே என் உயிரை வாங்குறானே அப்படின்னு கைவிலங்க வந்து கலத்த முயற்சி பண்ணுறாங்க. பட் அது வரவே இல்லை, நம்ம ஹீரோ தான் வர்றாப்புல. வந்தவர் நம்ம ஹீரோயின் வந்து பொறுமுறாங்க, நீ எங்கே தான் போன, எதுக்கு இப்படி பண்ணிட்டு போனேன், நீ என்ன பெரிய ரவுடியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு பேக் போட்டு இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றாப்புல, என்ன பேக் என்ன கவர் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட காயத்துக்கு மெடிக்கலில் போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்காப்புல. அதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா சார், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து மருந்து போடுறாங்க. பட் அவங்களோட காயத்துக்கு அவங்களாலேயே வந்து மருந்து போட்டுக்க முடியல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு, முதல்ல இந்த வாயை மூடு, கொஞ்சம் நேரம் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட காயத்துக்கு அவரே வந்து அவ்வளோ அக்கறையாக அவ்வளோ சாஃப்டாக வந்து மருந்து போட்டு விடுறாரு. ஸோ ஒரு செகண்ட் நம்ம ஹீரோயினே தன்னை மறந்துட்டாங்க, நம்ம ஹீரோ அவரையே மறந்துட்டார், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே மறந்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் திடீர்னு ரெண்டு பேத்துக்கும் சுய உணர்வு வருது. ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோ சுதாரிச்சுக்கிட்டு ஓகே மருந்து போட்டாச்சு அப்படின்றப்பல டக்குன்னு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஓ ஓகே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவே என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்காங்க. ஸோ அங்கே கொண்டு போய் விட்டுட்டு சரி வீட்டுக்கு போ அப்படின்னு இறக்கி விட்டுறாரு. அந்த சமயம் நம்ம ஹீரோயினோட வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் வந்து ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோயின் வீட்டையே கண்காணிச்சிட்ருக்காப்புல, அது யாருன்னு பார்த்தா அங்கிள் நூ. ஸோ அங்கிள் நூ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் வீட்டையே பார்த்துருக்காப்புல. அந்த சமயம் நம்ம ஹீரோயின் சிவம் வந்து நம்ம ஹீரோ கூட காரில் வந்து இறங்குறாங்க. அதை பார்த்தோன்னே அங்கிள் நூ வந்து ஷாக் ஆகிறாரு, சிவம்க்கு தனுருட்டை எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாமல் காரில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுற அளவுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து போகிறாப்புல. ஸோ போகிறவர் நேரம் எங்கே போகிறாரு, இவரையே இவ்வளோ சந்தேகத்துக்கிடமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தா போகிறவர் ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு ரூம்க்கு போகிறாரு ஊருக்கு வெளியே. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து வச்சு பேசுகிறாப்புல. ஸோ இவருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போல. சிஸ்டம் எடுத்து வைக்கிற இவர் யாருக்கோ வந்து மெசேஜ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு தனமத் முஞ்சாயை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் சிவமோட ஒரிஜினல் பேர் அவங்க அம்மா வச்சது வந்து தனமத் முஞ்சாய் அப்படின்றது தான். பட் அதை தான் அவங்க அப்பா வந்து அப்படி சிவம் சிவம்னு மாற்றி கூப்பிட்டுருப்பாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வீட்டில் அப்படி தனிமையில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கையில் ஒரு குட்டி கேமரா வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்தா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு 10-12 வயசு இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோ அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாரும் காரில் போயிட்டுருப்பாங்க, ஒரு டூர் மாதிரி போயிட்டுருப்பாங்க பிக்னிக்கு. நம்ம ஹீரோட அப்பா வந்து அப்படியே பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஹீரோ மாதிரியே இருப்பார். சாரி நம்ம ஹீரோ இப்போ அவங்க அப்பா மாதிரி இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து காரில் போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு லாரி ஒரு பெரிய ட்ரக் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்க காரை இடிச்சிரும். ஸோ அவங்க அம்மா அப்பா வந்து அந்த ஆக்சிடென்ட்ல ஆன் த ஸ்பாட்லேயே இறந்துருவாங்க, நம்ம ஹீரோ மட்டும்தான் காப்பாற்றப்பட்டிருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோவாக அவங்க அங்கிள் வளர்ப்பாரு. வளர்க்குற அங்கிள், அதாவது இப்போ நம்ம டாரிக்காவோட அப்பா அங்கிள் வந்து போலீஸாக இருந்து ரிட்டையர் ஆகிருக்காருல, அவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்ட நீ மட்டும் வா தம்பி, உனைய நாம் வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன் அங்கிள்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குற டீராக் இருக்காரு இல்லையா. ஸோ டீராக்கு நீங்கள் வேலைக்கு வேண்டாம் போங்கன்றுவாங்க. ஸோ டீராக் கிளம்புற சமயத்தில் சின்ன குழந்தையாக இருக்க நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, ஏன் டீராக் போகிறீங்க, ஏன் கூடயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் டீராக்கால் எதையும் சொல்ல முடியாது, ஒன்றுமே சொல்லாமல் நான் இன்னொரு நாள் வரேன், இப்போதைக்கு நீங்கள் வந்து சமத்தா இருங்க அங்கிள் கிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாப்பில்ல. ஸோ இப்போ இவ்வளோ நாள் கழித்து நம்ம ஹீரோ வந்து சொந்த காலில் நிற்கிற மாதிரியும் வளர்ந்து தான் வந்து ஒரு வேலைக்கு வந்த பிறகு தான் டீராக்கை விசாரித்து டீராக்கை வந்து தான் வீட்டுக்கு திருப்பி வேலைக்கு கூப்பிட்டுருக்காப்புல. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருக்காப்புல. நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னு பார்த்தா, நைட்டு நேரத்தில் ஒரு பப்பில் நம்ம ஹீரோ டீமில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க.
ஸோ அவங்க எல்லாருமே ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு வந்திருக்காங்க. அது தெரியாமல் அந்த பப்பில் இருக்க ஒரு ப்ராஸ்டியூட் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த போலீஸ்கிட்ட வந்து தப்பாக வந்து பேசுகிறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவள் பேசின பிறகு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம சாரா வரப்பில், ஸோ சாராட்கிட்ட இன்ஸ்பெக்டர் பாருங்கள் இவள் தப்பாக பேசுகிறா, இவள் ப்ராஸ்டியூட்டு, இவ எங்ககிட்ட தப்பாக பேசினா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேலே வழக்கு பதிவு பண்ணி அவளை உள்ளே தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறப்ப தான் தெரிய வருது அது வந்து பென்புங் அப்படின்றவரோட கீழே வந்து கண்ட்ரோலில் அவள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளப்பும் பென்புங்கோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பென்புங்கை நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறப்பல, பென்புங் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறாப்பில். ஆக்சுவலாக அந்த கிளப்பு வந்து பென்புங்க்கு சொந்தமானது கிடையாது, பென்புங் வந்து அதை எடுத்து நடத்துகிற மாதிரி நடிக்க தான் செய்கிறப்பல, அதோட உண்மையான சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தா சியா அப்படின்றவர் தான். ஸோ இந்த சியா வந்து இவர் தான் நம்ம நாடகத்தோட வில்லனே, பெரிய வில்லன், சாதாரண வில்லன் கிடையாது. ஸோ சியா அப்படின்னா பயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, போலீஸே அவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ரொம்ப பெரிய அண்டர்லிங் வேலை செஞ்சுட்டு இருக்காப்ல. பட் இது வந்து யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த சியா என்ன பண்ணுறப்பல, தனக்கு கையாட்கள் மாதிரி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி ரெண்டு பேரை வச்சுருக்காப்ல. ஸோ அதில் ஒருத்தர் தான் பென்புங். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு கையாட்களையுமே கூப்பிட்டு, பென்புங்கையும் கூப்பிட்டு, சியா வந்து பயங்கரமாக ஏசுகிறான், அடிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னையை நம்பி ஒரு தொழிலை கொடுத்தா உனக்கு பார்த்துக்க தெரியாதா, இப்படி இழிச்சவாயமாய் போய் மாட்டிருக்கீங்க போலீஸ்கிட்ட, உனக்கு ஒழுங்காகவே கண்ட்ரோல் பண்ண தெரியாதா, இன்னும் ஒரு தடவை இப்படி நடந்துச்சு மவனை நீ உயிரோடையே இருக்க மாட்டா அப்படின்னு பென்புங்க மிரட்டி அனுப்பிவிடுறாப்புல. ஸோ பென்புங் வந்து அந்த டென்ஷன்லேயே வீட்டுக்கு வந்துடுறாப்புல. இப்போது நெக்ஸ்ட்டு சீன் என்ன அப்படின்னா, நம்ம டாரிக்காவை கட்டுறாங்க. டாரிக்கா என்ன பண்ணுறா, ஒரு காஸ்ட்யூம் டிசைனரோட வீட்டில் வந்து ஷாப்பில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விட்றான். கூப்பிட்டு விட்டு, என்னோடய வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்யூம் டிசைன் பண்ண போகிறது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், அவளை நீ பாரு, என்ன பார்த்தா ஆச்சரியப்படுவேன், ஏன்னா அவள் அவ்வளோ அழகாக இருப்பா, கட்டாயம் அவளை நீ சொல்லி விடக்கூடாது என்ன அப்படின்னு சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறாப்புல, எப்பயும் போல் காமாக வந்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாப்புல. நம்ம டாரிக்கா சொல்லிகிட்ருக்கா, அப்போ பார்த்து நம்ம டாரிக்காவோட ஃப்ரெண்டு வந்து வராப்புல. அந்த ஃப்ரெண்டோட முகத்தை பார்த்து நம்ம ஹீரோ அப்படி ஷாக் ஆகிறப்பில. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம ஹீரோ பார்க்குற டாரிக்காவோட ஃப்ரெண்டு பேர் சச்சாவதி. ஸோ அந்த சச்சாவதி யார் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து பேசி வெட்டிங் டிசைன் காஸ்ட்யூம் டிசைனிங்னு சொல்லிட்டு நம்ம டாரிக்கா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து டாரிக்காவை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராப்பில. எதுக்குன்னா, ஸ்டேஷனில் தான் அப்பா இருக்காங்க, அப்பா வந்து என்னை பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாரிக்கா வரா. கரெக்டாக அவங்க அப்பா, அதாவது நம்ம ஹீரோட அங்கிள் வந்து என்ன பண்ணுறாப்புல, சித்தப்பா வந்து வெயிட் பண்ணுறாப்புல. ஸோ நம்ம ஹீரோ பார்க்குறாப்புல, அப்போ சித்தப்பா என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, அந்த ஸ்டேஷனோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ அவர் வந்து நம்ம ஹீரோவோட சித்தப்பா வந்து முதலே கமிஷனராக இருந்ததுனால ரொம்ப வந்து இன்டிமேட்டாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு, இதோ உங்கள் அங்கிள் வந்துட்டாப்லப்பா, உன் தங்கச்சியை கூப்பிட்டு போக தான் வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அங்கிளும் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, ஆமாம் நான் டாரிக்காவை கூப்பிட்டு தான் போக வந்தேன், ஸோ போயிட்டு வரோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒன்றுமே சொல்லாமல் மரியாதையாக அங்கிள்கிட்ட பார்த்துட்டு இருக்காப்புல. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து அங்கிள் மேலே அவ்வளோ மரியாதை, அங்கிளை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாப்புல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னா, ஒரு வீடை காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு ஏங்க அடல்ட் ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், தலையில் வந்து ஹெட்செட்லாம் மாட்டிகிட்ருக்கான். ஸோ அப்படியே அவன் வீட்டுக்குள்ளே எல்லா இடமும் லாந்திட்டு கடைசியில் வீட்டோட மொட்டை மாட்டிக்கு வரான். அப்படியே ஹெட்செட்டோடு வரவன் மொட்டை மாட்டிலேருந்து கீழே குதிச்சிடுறான். ஸோ ஹெட்செட் மட்டும் உள்ளே தொங்குது, அவன் வந்து கீழே மேலே உயரத்துலேருந்து கீழே விழுந்துடுறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வீட்டுக்குள்ளே நம்ம பென்புங் பார்த்தோம் இல்லையா, அதாவது அந்த ப்ராஸ்டியூஷன் கேஸில் நம்ம ஹீரோ கூப்பிட்டு விசாரிப்பார் அவர். ஸோ அவர் என்ன பண்ணுறப்பல, வீட்டுக்குள்ளே நுழையிறப்பல அவரும் அவரோட ஒய்ஃபும் வந்துட்டு பையன் எங்கே பையன் எங்கன்னு தேடுறாப்புல. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேலேருந்து கீழே குதிச்சது பென்புங்கோட பையன் தான். ஸோ இது தெரியாமல் பென்புங்கும் அவரோட ஒய்ஃபும் பையனை எல்லா இடமும் தெரித்து மொட்டை மாடிக்கு வரப்பல. ஸோ பென்புங் வந்து பார்க்குறப்பல, மொட்டை மாடிலேருந்து ஹெட்செட் மட்டும் தொங்கிட்டு இருக்கேன் என்னாச்சு அப்படின்னு கீழே போய் எட்டி பார்க்குறப்பல, கீழே அதில் பாதாளத்தில் அவங்களோட பையன் வந்து விழுந்து இறந்து கிடக்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறப்பல, ஹஸ்பண்ட் என்னடா ரொம்ப நேரம் எட்டி பார்க்குறாருன்னு ஒய்ஃபும் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகி அப்படி சரிஞ்சிடுறாங்க. ஸோ இறந்து போனது சூசைட் பண்ணிக்கிட்டது பென்புங்கோட பையன் தான். ஸோ பென்புங் என்ன பண்ணுறப்பல, போலீஸில் கேஸ் பதிவு பண்ணிடுறப்பல, என் பையனோட இறப்பில் எனக்கு சந்தேகம் இருக்குது, கட்டாயமாக அவன் சூசைட் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இப்போ நம்ம ஹீரோவோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கணைக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் யார் அப்படின்னா, நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக ஸ்கூல்லேருந்து வெளியே வராங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ரெண்டு பேர் வந்து நம்ம ஹீரோயினையும் முறைச்சி பார்த்துட்டு பக்கத்தில் வராங்க. நீங்கள் யார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டதுக்கு, நீ தானே சுவம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் இருந்து தப்பிச்சு இன்னொரு பக்கம் போகிறாங்க. பட் ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினையே அப்படியே உள்ளே தள்ளி விடுற மாதிரி அப்படியே நம்ம ஹீரோயினை தள்ளிக்கிட்டே வராங்க. நம்ம ஹீரோயின் ஒன்றுமே தெரியாமல், இவங்க ரெண்டு பேரும் யார், பார்க்க வந்து வித்தியாசமாக ரவுடிங்க மாதிரி இருக்காங்களே அப்படின்னு பயந்து போய் பின்வாங்குறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு ஆம்னிவன் வந்து நிற்குது, அதோட கார் வந்து ஓப்பன் ஆகுது. யார் உள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தா, அங்கிள் நூ
நீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஆச்சரியப்படுறாங்க. டக்கர் அங்கிள் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோயினை உள்ளவா அப்படின்னு கை காட்டுறாப்புல நம்ம ஹீரோயினும் தைரியமாக அந்த காருக்குள்ளே போய் உட்காடுறாப்புல. ஸோ அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காரில் முன்னாடி போய் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்து சீட்டில் வந்து உட்காந்து வராப்புல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன அங்கிள்தும் நீங்கள் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்கிறாரு, சிவம் நான் சொல்கிறத நல்ல கேளு, ஆக்சுவலாக என்னோடய வேலை வந்து அந்த பழைய பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணுறது கிடையாது, நான் ஒரு அண்டர் கவரில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றப்பல. சொல்லி முடிக்கல நம்ம ஹீரோயின் அப்படி படப்படுத்து, ஏ காரணி போடுங்க காரணி போடுங்க அப்படின்னு ரன்னிங் பஸ்ஸில் இறங்கி ஓட போகிற மாதிரி அப்படி கார்லேருந்து குதிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. டக்கு நம்ம அங்கிள் என்ன பண்ணால், நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் சிவம் ஒன்றும் வந்து நீ வந்து டென்ஷன் ஆகாத ஷாக் ஆகாத, நான் உன்னை ஒன்றுமே பண்ண போகிறதில்ல அப்படின்றாரு. டக்கு நம்ம ஹீரோயின் டவுட்டாக கேட்குறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டிங்களே, ஆக்சுவலாக லாட்ரி டிக்கெட்டில் வந்து நான் சூதாட்டம் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு சொல்லி என்னை கைது பண்ண வரலையே அப்படின்றப்பல. உடனே நம்ம அங்கிள், இல்லவே இல்லை நான் அதுக்காக வரல அப்படின்றப்பல. உடனே நம்ம ஹீரோயின், அப்போ சரி ஓகே மெல்லவே ஓட்டுங்க காரை அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக உட்காந்துட்டு, ஓகே இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. உடனே அங்கிள் சொல்கிறாப்புல, அதை வந்து இப்போ பேச முடியாது, நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஸோ என்னோடய இடத்துக்கு போன பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த வீட்டுக்கு போய் இறங்குறாங்க. வீட்டுக்கு போய் இறங்கினோடனே நம்ம ஹீரோயின் சிவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கிள் கிட்ட உட்காந்து அப்படி ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கிள் சொல்கிறாரு, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, நீ வந்து எங்களுக்கு ஸ்பை வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஸ்பையா அதுவும் போலீஸுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறாங்க நம்ம ஹீரோயின். பட் நம்ம ஹீரோயின் வாசல் கிட்ட போகிறதுக்குள்ளே மித்த ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை வந்து முதல்ல பயமுறுத்துனாங்கல்ல நம்ம அங்கிள் நூ கூட இருக்கவங்க, அவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படி வந்து நம்ம ஹீரோயினை அல்லேக்கா தூக்கி தரத்தரம் கூட வந்து திருப்பியும் அங்கிள் நோக்கிட்டு விட்டுறாங்க. ஸோ தப்பிச்சு போக முடியாது வேறு வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி சொல்லுங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம அங்கிள்னும் சொல்கிறாரு, நீ வந்து எங்களுக்கு ஸ்பையாக வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன் நான் ஸ்பையாக வேலை பார்க்கணும், இந்த ரெண்டு பேரை கூட வச்சுருக்கீங்களா, இவங்க போனால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம அங்கிள் சொல்கிறாப்புல, இவங்கள பார்த்தாலே வந்து நம்புற மாதிரியாக இருக்குது, அதனால தான் ஒன்றே அனுப்புகிறேன் அப்படின்றாங்க. டக்கு நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் பட்டு, ஆமாம் ரெண்டு முகரக்கட்டையும் பார்த்தா நம்புற மாதிரி இல்லை தான், சரி ஓகே நான் பண்ணுறேன் பட் அதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றாங்க. உடனே அங்கிள் சொல்கிறாரு, இல்லை உன்னோட ஸ்கூல் ஃபீஸை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறப்பல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா ஸ்காலர்ஷிப் வேறு போயிடுச்சு, இந்த நேரம் அங்கிள் வந்து ஹெல்ப் பண்ணேன்னு சொல்கிறாரு. ஸோ ஸ்பை ஒர்க்கு தானே பண்ணுறேன் அப்படின்றாங்க. நம்ம அங்கிள் சொல்கிறாரு, நீ யாரை ஸ்பையாக இருக்கணும், யாரை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நான் அதை வந்து கூடிய சீக்கிரம் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினே ஷாக்காக போகிற அளவுக்கு ஒரு ஆளை தான் நம்ம அங்கிள்னும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லப்போறாரு. அது யார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, எப்பயும் அந்த ஸ்லம் ஏரியாவில் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி வெளியே உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல, அங்கே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஹோட்டல் ஓனர் கேட்குறா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க சிவம், எப்போ பார்த்தாலும் இப்படி உட்காந்துருக்க, முன்னேற மாதிரி வழியே இல்லையா அப்படின்ற. டக்கு நம்ம ஹீரோயின், பாரு கூடிய சீக்கிரம் நான் எப்படி முன்னேற போகிறேன் பாரு அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட மனசு வந்து அப்படி மனக்கோட்டை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, போலீஸ்க்கு ஸ்பையாக இருக்க போகிறோம், நிறைய பணம் கிடைக்கும், நல்லா படிக்கலாம், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகலாம், ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் பணக்காரி ஆக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்பல. இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னா, இங்கே கட் பண்ணுற சீன் வந்து நம்ம ஹீரோ வீட்டில் ஓப்பன் ஆகுது. அங்கே வந்து நம்ம டீராக் என்ன பண்ணுறப்பல, டீராக் அதாவது நம்ம ஹீரோவோட சர்வெண்ட் இருக்காப்புல, டீராக் வந்து காம்பவுண்ட் வாழ்க்கிட்ட நிற்கிறாப்புல. ஸோ காம்பவுண்டுக்கு அந்த சைடு நம்ம இன்ஸ்பெக்டர் சாராவோட வீடு. ஸோ சாரா என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, நம்ம டீராக் கிட்டே பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ என்னத்தை கடன் வாங்க வந்திருக்காப்புல, காஃபி பொடி குழம்பு உப்பு புளி அப்படின்ற மாதிரி பார்த்தா, சோப்பு டிட்டர்ஜென்ட் ஜெல்லு வாங்க வந்திருக்காப்புல. ஸோ நம்ம டீராக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காப்புல, டெமோ கொடுக்குறாப்புல நம்ம சாராக்கு. சாரா நல்லா பாருங்கள், இது வந்து ரொம்ப நல்ல டிட்டர்ஜென்ட் ஜெல்லு, அப்படி கொஞ்சம் போட்டு துணியை அலசினா போதும், துணி அப்படி பல பலன கண்ணை பறிக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறாரு உள்ளே நின்றுட்டு. உட்டா டீராக் வந்து வீட்டையே தூக்கி அவன்கிட்ட கொடுத்துருவாப்புல போல, அவனும் வந்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் இப்படி வந்து கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறானே அப்படின்னு. ஆனால் நம்ம சாரட்க்கு எப்பயும் வந்து அப்படி கம்பீரமாக இருக்க சாரட் இப்போ மட்டும் ஏன் நம்ம ஹீரோ வீட்டில் வந்து எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு தான் தெரியல.